the fastest Indian that we are talking about. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்சர்னால பசங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா செம கிரேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதில் இந்த 220 பார்த்தீங்கன்னா செம ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதில் இருக்க பவராக இருக்கட்டும், அதோட லுக்காக இருக்கட்டும், அந்த செமி ஃபேரிங் டிசைனாக இருக்கட்டும், செம பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பல்சர் வந்து அதை அப்டேட் பண்ணி 250 FA வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 220F கிடையாது, பல்சர் 250F பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பல்சர் 220 பார்த்திங்கன்னா அது ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி வருமே செம்ம ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதில் இருக்க அந்த பவர் அப்புறம் அந்த டிசைனுக்காக ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து பல்சர் சைட்லேருந்து தரல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, பல்சர் 220F வந்து பல்சர் 250F வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் டிசைன் பற்றி பார்த்தாலும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 248.76 cc சிங்கிள் சிலிண்டர் 4 stroke 4 valve SOH இன்ஜின் வந்து தராங்க. நம்ம எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், ஏன்னா 220F பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் இன்ஜின் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் வரும்னு எதிர்பார்த்தோம், பட்டு டிசப்பாயிண்டட். இதில் வந்து ஆயில் கூலிங் இன்ஜின் தான் வந்து நமக்கு தராங்க. அடுத்து வண்டியோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தோன்னா, பவர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 27.6 bhp 11,000 rpm. அடுத்து வண்டியோட டார்க்குன்னு பார்த்தோன்னா 22.6 Nm 6,500 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட டயர் செட்டை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து ஒரு 100 இல்லை 110 செக்ஷன் டயர் வந்து வரலான்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ரியரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 130 இல்லைன்னா 140 செக்ஷன் டயர் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் பிரேக்கிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. பிரேக்கிங் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா பைக் வெயிட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் பிரேக்கிங்கும் செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செமி ஃபேரிங் பைக்காக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் மாதிரி தான் தராங்க. ஆனால் இன்னும் அது வந்து செமி ஃபேரிங் பைக் அந்த கேட்டகரியில் தான் வருது. அதுக்கப்புறம் வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 140 km/h வந்து போகன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதோட அதிகமாகவே போவோம். அப்புறம் வண்டியோட மைலேஜ் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 32-35 வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 35 வருமா தெரில, கண்டிப்பாக 30 வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதோட வண்டியோட மைலேஜ் வந்து. அப்புறம் இதில் வந்து ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220F பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதில் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃபேரிங்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, பட்டு ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 220F மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து 220F அந்த சேம் செட்டப் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது. அதே ப்ரொஜெக்டர் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே ஆலோஜனில் தான் கொடுத்த மாதிரி தெரியுது. என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் எல்லோ கலர் ப்ரொஜெக்டர் வரும், இதில் வந்து ஒயிட் கலர் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்த மாதிரி இது வந்து தெரியுது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து USD4 ரீலில் பார்த்தோன்னா மோனோ சாக் அப்சரும் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது USD4 வருமா தெரில. நமக்கு வந்து இந்தியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து 220 எப்படி இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பிட் சீட் செட்டப் தான் நமக்கு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராப் ரெயில் பார்த்தாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அடுத்து டெல் செக்ஷன் பார்த்தா நமக்கு வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து ஒரு எல்இடி தந்திருக்க மாதிரி தான் தெரியுது, பட் எல்இடி ஆலஜன் கன்ஃபார்மாக எனக்கு வந்து சரியாக தெரில. அதுக்கப்புறம் வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட்டு பிளாக் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒயிட் ஒரு 4 கலர் ஆப்ஷன் வர்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம், பட் கன்ஃபார்மாக தெரிஞ்சப்பறம் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120,000 வந்து வருது. ஆண்ட்ராய்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தா 150,000-160,000 இந்த ரேஞ்சில் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. கன்ஃபார்ம் ப்ரைஸ் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தாலும் நல்லா அப்ரைடான பொசிஷனாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா 220F நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷனாகவே இருக்கும். அதே போல் தான் இந்த 250F பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வருது. 220-250 குழம்புது. பல்சர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 250 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு டாமினர் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி வேறு எந்த பைக்கும் இல்லை காம்படிஷனுக்கு, அது ஒரு நேக்கடி ஸ்போர்ட்ஸு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த 220 வந்து இப்போ வந்து 250 வந்து அவங்க அப்கிரேட் பண்ணி ஒரு காம்படிஷனுக்கு இறந்து இறக்குறாங்க. இதுக்கு எதெல்லாம் டேரக்ட் காம்படிஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் 250 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து RC 200 இருக்குது, பட் அது ப்ரைஸ் ரேஞ்சு இதுக்கும் அதுக்கும்
ரொம்ப டிஸ்டன்ஸு. ஆனால் கரெக்டான பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் 250 வந்து இதுக்கு காம்படிஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துக்கலாம், பட்டு இன்னும் அவங்க வந்து ஆயில் கூலிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆயில் கூலிங் ப்ளஸ் ஏர் கூலிங் நல்லா இருக்காது சொல்ல முடியாது, பட் அவங்க லிக்விட் கூலிங் மட்டும்தான் இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக ஒரு நல்ல பைக்னு சொல்லலாம். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்டெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.